இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி அடைய இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகையின் அன்போடு அழைக்கின்றேன். அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய இறையாட்சியில் அடியெடுத்து வைக்கின்றோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பினை மறுத்தால் நிச்சயம் நாம் இறையாட்சியிலிருந்து புறம்பாக்கப்படுவோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். பல்வேறு சூழ்நிலைகளிலும் தலங்களிலும் நேரங்களிலும் ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. மனம் மாறி இறையாட்சியில் அடியெடுத்து வைக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது நீலிப்பாறை காக்காயர் வீடு லியோ அனிதா கருத்துப்படி லாசர் குருசம்மாள் சவரியார் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜெர்மினா கருத்துப்படி சம்பத்குமார் தெரசா சின்ன சௌரி ஆண்மலை பாட்டிக்காகவும், அமல்ராஜ் ஜோதி அபியா டைட்டஸ் சிபியா ஐடன் ஜெஃபின் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 5-16 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக்கொடுப்பதிலும் ஊக்கம் ஊட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடும் செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எனக்கு எண்ணகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். இஸ்ராயேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். வாழ்த்தொளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதியன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவாக்கியங்கள் 15-24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். வேறொருவர், எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடமிருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அழைப்பு என்பது கடவுள் விரும்பி கொடுத்த ஒரு நிகழ்வு. கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் நிச்சயம் இறையாட்சிக்குள், அந்த விண்ணக விருந்துக்குள் அடியெடுத்து வைப்பர். அதே சமயத்தில் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகின்றவர்கள், அல்லது அதை பற்றி கண்டுகொள்ளாதவர்கள், அல்லது அந்த அழைப்பை புறக்கணிக்கின்றவர்கள் நிச்சயம் விண்ணக விருந்திற்குள் அடியெடுத்து வைக்க மாட்டார்கள், மாறாக அழிவுக்கு செல்லுவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஓமை ஒன்றின் வழியாக இதை குறித்து தெளிவுபடுத்துகின்றார். அங்கு வைக்கப்படுகின்ற ஒரு காரியம் என்னென்னா, இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். இங்கே விருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த பந்தியிலிருந்த ஒருத்தர் சொல்றார், இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். இரையாட்சி விருந்தில் யார் பங்கு பெறுவார் என்று சொல்லி, இரையாட்சி விருந்தில் பங்கு பெறுவதற்கு அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக முதலிலே யூதர்களுக்கு அல்லது இஸ்ராயல் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை மறுத்தார்கள், அதை உதாசீனப்படுத்தினார்கள். இயேசுவினுடைய மனமாற்றத்தினுடைய நற்செய்தியை அவர்கள் புறக்கணித்தார்கள். உடனே ஆண்டவர் அடுத்த ஒரு அழைப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் சென்று அனைவரையும் அழைத்து வாருங்கள், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர் என்று சொல்லி அனைவரையும் அழைத்து வாருங்கள். காரணம், இவர்களெல்லாம் அழைப்பிற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இஸ்ராயல் இனம் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது.
இவர்களெல்லாம் பாவிகள் என்று சொல்லி இவர்களுக்கு மீட்பு இல்லை, ஆண்டவருடைய ஆசீர் நிச்சயம் கிடைக்காது என்று சொல்லி அவர்களை தள்ளி வைத்திருந்தது. இப்பொழுது அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த இஸ்ராயல் மக்கள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இந்த புறையின மக்கள் அல்லது இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு பக்கம். இப்பொழுது அழைப்பு திசை மாறுகின்றது. அந்த அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது, எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. யார் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, யார் புறம் தள்ளப்பட்டிருந்தார்களோ, அவர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் வருகின்றார்கள், விண்ணக விருந்தில் பங்கெடுக்கின்றார்கள். அப்போ அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அழைத்தவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அழைத்தவர் எந்த சூழ்நிலையில் நம்மை அழைத்தாரோ அந்த சூழ்நிலையிலேயே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை உதாசீனப்படுத்தினால், புறம் தள்ளினால் அது நிச்சயம் மறுபடியும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. ஒருமுறை கிரேக்க நாட்டிலே ஒரு சிலை ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. அந்த சிலை இவ்வாறு இருந்தது. அந்த சிலையினுடைய தலையில், முன் தலையில் நீண்ட நெடிய முடி முகத்திற்கு முன்பாக போடப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் அந்த சிலையினுடைய பின்பகுதியில் எந்த விதமான முடியும் இல்லை, அது மொட்டையாக இருந்தது. அடுத்தது அந்த சிலையில் இருந்த உருவத்தில் முன்னங்கால்கள் இரண்டு இருந்தன. அந்த முன்னங்கால்கள் அனைத்தும் நீண்டு இருந்தன. அதே சமயத்தில் அந்த சிலையினுடைய உருவத்தில் பின்னங்கால்கள் இரண்டு இருந்தன. அவை அனைத்தும் குறுகி இருந்தன, சுருங்கி இருந்தன. அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த சிலையை செய்த அந்த மனிதரை பார்த்து கேட்டார், இது என்னது வித்தியாசமாக இருக்கின்றது, இந்த சிலை ஏன் இப்படி செய்யப்பட்டிருக்கின்றது என்று. அதற்கு அவர் சொன்னார், இந்த சிலையின் பெயர் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு என்பது வருகின்ற பொழுதே அதை அதனுடைய முன்தலையில் நீண்டு நெடிந்து வளர்ந்திருக்கின்ற முடியையோ அல்லது நீண்ட கால்களையோ பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதை தவறவிட்டு விட்டால் பின்னால் இருக்கின்ற அந்த தலையில் மொட்டை மட்டும்தான் இருக்கும், அல்லது சுருங்கி போன கால்களையும் பிடித்து கொள்ள முடியாது. வாய்ப்பு முதல் முறை கதவை தட்டுகின்ற பொழுது அதை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுதே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் பல நேரங்களிலே கடவுள் நம்முடைய கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். தட்டுகின்ற கடவுளுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து காண்பிக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் இறுக்கமாக மூடி வைத்திருக்கின்றோம். அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பல நேரங்களிலே அதை மறுத்து விடுகின்றோம். எனவே பல அழைப்புகளும் அல்லது பல்வேறு வாய்ப்புகளும் அடுத்தவர்களுக்கு செல்லுகின்றதை ஒழிய நாம் கடவுளுடைய அருளை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகின்றோம். சிந்திப்போம், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறையாட்சியில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு அதை சிறப்பாய் நாம் பயன்படுத்தி கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஏழையின்னை காணிக்கையாக தருகின்றின் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழையின்னை காணிக்கையாக தருகின்றின் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திற
கடமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாயேற்றுக்கொள் ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் கூட இதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் உற்று, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கை அளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டி எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். பின் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மொது பெயர் தூயது என போற்ற பெறுக, மொத ஆட்சி வருக, மொத திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமாரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமாரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமாரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, என் அன்பனே, இதயம் வாருமே, வா வா விரைந்து வா,
இன்னில் வா, எழுந்து வா, என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, என் அன்பனே, இதயம் வாருமே, தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். ஆன்மதாகம் தீரவே அள்ளி பருக விழைகின்றேன். வாவா விரைந்து வா, இன்னில் வா, எழுந்து வா, என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, என் அன்பனே, இதயம் வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவையளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த முன்ன